நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகோத்திரம் செய்வ அதிதனம் மிருதம் சஞ்சய சுஷ்ரும யஸ்மின் ஹிரண்யம் பவருஷே மகவா பரிவத்சரம் சத்யநாமா வசுமதீயம் பிராப்யாசி ஜனாதிபம் ஹிரண்யம் அவஹன் நத்யஹ தஸ்மின் ஜனபதேஸ்வரே. இவன் நாட்டில் எந்தெந்த நதி ஓடித்தோ இந்த மழை தங்கமழை அப்படின்னு சொல்கிறது நிஜமான தங்கமழை. தங்கமழை விழுறது சொல்லியோ வெறுமை யாரோ அப்படி இப்படி மாற்றி கொடுக்குறேன் செங்கலை கொண்டா தங்கமாக மாற்றித்தரேன் அதை போலெல்லாம் இது அதனை வீட்டுக்கு செங்கலை எடுக்கணுன்றதுக்குள்ளே திரும்ப செங்கலாக மாறிப்படும். அப்படி இல்லை, நிஜமான தங்கமழை இந்திரன் பொழிய அதை அப்படியே அடிச்சுன்னு போய் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத கடலில் சேர ஆரம்பிச்சுதான். அதனால் தங்கமாகவே நதிகள்லாம் ஓடித்தான், தங்க மீன் ஓடித்தான், தங்க தாமரை வளைஞ்சு தான், தங்க குமுதமலை இருந்து தான், தங்க முதல்ல இருந்து தான், அனைத்து நாட்டில் தங்கம் அப்படின்னு இந்த தங்கம் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்பேனான்னா, நாம் வெறுஞ்சலம் ஓடினா எப்படி திரும்பி பார்க்க மாட்டோமோ, எப்படி வெறும் மீன் விளையாடுத்தினா திரும்பி பார்க்க மாட்டோமோ, அதை போல் அந்த ராஜா அந்த தங்க மீனையும் திரும்பி பார்க்க மாட்டானான். ஏனால் அதிதி சத்காரத்தில் ஈடுபட்டிருந்தான். தங்க மீனை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, தங்கம் ஓடினதை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. எப்போ பாரார் வராளோ விழுந்து நமஸ்கரிப்பான், அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனிய ஷோர், விழுந்து நமஸ்கரிக்கிறான், அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனிய ஷோர், வந்தவாளை நன்னா பார்த்து வயிறு வாடாது அனுப்பிச்சு வைப்பான். அப்போ அதுக்கு சொத்து வேண்டாமண்ணா, அதான் ஓடிட்டு இருக்கேன் தங்க ஆரே ஓடுறது. அப்போ நான் கேட்டதுக்கு இந்த சொத்து அதிதி சத்காரத்துக்கு தான் தங்கம் நினைச்சானே தவிர, தன் லட்சியத்தை அதுலேருந்து ஒரு கணம் மாத்திலேயே அந்த அரசன் தான் எதை கேட்டாலும் அத்தோடு நின்றான். ஓ அதிதிகளுக்கு ராஜா இவன்தான், எல்லாருக்கும் வயிறு வாடாது சோறு போடுறவன் லோகத்தில் அவனுக்கு பேர் கிடைச்சது. ஏதான நீ அந்த மாதிரி பண்ணிருக்கியா ராஜன்? சிறுஞ்சயனை பார்த்து இப்போ நாரதர் கேட்கிறார், நீ ஒன்று அப்படி இல்லையே, ஈஜானோ விததே யஜ்ஞே பிராமணேபிய சமார்ப்பயத்து சச்சேன்மமார சிறுஞ்சய சதுர்பத்ரதரஸ்வயா. அவனுக்கு ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் எத்தனை இருந்தது, போயிட்டானே அவனும் ஒரு நாள் போயிட்டான், நாலு நாள் பத்து நாள் மக்கள் அழுதா அவ்வளவுதான். உனக்கு ஒன்று அந்த பெருமகள்லாரு, நீ எத்தனை அதிதிகளுக்கு சோறு போட்டிருக்க, உன் நாட்டில் தங்கமழை பழஞ்சிருக்கா, வெறுஞ்சலமே இல்லை, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தங்கமழையை யார் போய் தேடுறது சொல்லுங்க. அதனாலே நீ புத்திர சோகப்பட வேண்டாம், பட்டிருந்தான் அவன் பட்டிருக்கணும். அடுத்து மூணாவது அரசன், அங்கம் பிருஹத்ரதன் செய்வ மிருதம் சிருஞ்சய சுஷ்ரும. பிருஹத்ரதன் அங்க தேசத்து மன்னவனான பிருஹத்ரத மகாராஜா, அவனுடைய ரதம் பத்து திக்கிலும் ஓடும் பெரிய பிருஹத், பெருந்தேர் கொண்டு எப்போதும் ஜெயிக்கிறதுக்கு போறவர். எஸ் சஹசிரம் சஹசிராணாம் ஸ்வேதான் அஸ்வான் ஆசிரிஜத் சஹசிரஞ்ச சஹசிராணாம் கன்யா ஹேம பரிஷ்கிருதா. இந்த ராஜாவுக்கு பெருமை, ஆயிரக்கணக்கில் அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகம் பண்ணுவார். யஜ்வா யஜ்வா யஜ்வா, திரும்ப திரும்ப யாகம் பண்ணி பண்ணி இந்த பூமண்டலத்தில் யஜ்வா இவரே, இவருக்கு நிகரா யாகம் பண்ணக்கூடிய வாஜப்பேயி ஒருத்தர் இல்லை, இவருக்கு நிகரா ராஜசூய யாகம் பண்ணிவன் இல்லை. ஓர் அஸ்வமேத யாகம் பண்ணுறாருனால் ஆயிரம் குதிரை ஆயிரம் தேர் ஆயிரம் யானை ஆயிரம் கன்னிகா பிரதானத்தோட ரத்தன கம்பளம் போட்டு கொடுப்பணும், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன கஜானா தீந்து போச்சா, சொத்தே முடிஞ்சு போயிருக்குமேன்னா, இது முடிஞ்ச மறுநாள் அன்னைக்கு திரும்ப கங்கணம் கட்டி கொண்டு அடுத்த யாகம்னு சொல்லுவனும். அப்போ அந்த அளவுக்கு யஜ்யத்தில் தேவ பூஜையில் அவனுக்கு விருப்பம். நீ எதான் அப்படி பண்ணியிருக்கியா, ஆயிரம் யாகங்கள் பண்ணியிருக்கியா, அதில் ஏதானும் தங்க குதிரை போட்டு தங்க கம்பளம் போட்டு கொடுத்துருக்கியா இல்லையே. ஆக யஹா சஹசிரம் சஹசிராணாம் கஜானாம் பத்மமாலினாம் ஈஜானோ விததே யஜ்ஞே தட்சிணாமத்திய காலயத் சதம் சத சஹசிராணி விருஷாணாம் ஹேமமாலினாம். அனைத்தும் தங்கத்திலே தாமரையை போட்டு போட்டு ஆடு மாடு என்னென்ன உண்டோ மொத்த பேருக்கும் தானம் பண்ணியிருக்கார். அவர் போனப்பவே யாரும் பெருசாக வருத்தப்படலையே, நீ ஒம்பிள்ள மறித்ததுக்கு எப்படி வருத்தப்படுகிறாய். நாலாவது சொல்கிறார், சிபி சக்கரவர்த்தி, அவனுக்கு என்ன பெருமை நான் சொல்லவே வேண்டாம், சிபிக்கு என்ன பெருமைன்னு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியுமோ இல்லையோ. ஒரு புறாவுக்காக தான் தொடை சதையை எடுத்து கொடுத்து நான் போனாலும் புறாவை ரட்சிப்பேன் என்று சிபி கூறினார் இல்லையோ. சிபி மௌசீனரம் செய்வ மிருதம் சிருஞ்சய சுஷ்ரம உசீனர் என்பவனுடைய மகன் சிபி சக்கரவர்த்தி. இந்த சிபி சக்கரவர்த்தியை பற்றி ராமனே சுக்ரீவனிடத்தில் சொல்கிறார், நான் அந்த சிபியினுடைய வம்சத்தில் பிறந்தவன் சுக்ரீவா, இக்ஷ்வாகு குலத்தில் தான் சிபி பிறந்தான், நான் அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்திருக்கேன். ஒரு புறாவை காப்பாற்றுறதுக்காக தொடையில் இருக்கிற சதையை கொடுத்து உயிரை விட்டான். நான் ஒன்று இப்போ என் சதையை கொடுக்க வேண்டாம், விபீஷணன் வந்தவனை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன போறோம், அதை கூடாது கூடாதுன்னு சுக்ரீவன் தடுத்தானோ இல்லையோ. அப்போ சுக்ரீவனுக்கு ராமனே சிபி சக்கரவர்த்தி கதையை சொல்கிறார், சிபி தன்னையே கொடுத்தானே உயிரையே கொடுத்தானே, அப்படி இருக்கிறச்சு நான் ஏன் விபீஷணனை ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதே சிபி சரித்திரம்தான், மகதா ரதகோஷேன பிருத்திவீன் அனுநாதயன் ஏகச்சத்ராம் மகீன் சக்கரே ஜைத்ரேன் ஏகரதேன யஹ. சிபிக்கு பெருமை, மொத்தத்தையும் ஒரு வெண் கொற்ற கொடைக்கு கீழே கொண்டுட்டானோ. மொத்த ராஜ்யம் நம்ம பாரத தேசம் எவ்வளவு பெருசோ பெருசோ அது அத்தனை ஒரே வெண் கொற்ற கொடை, ஒரே தேர்ல தான் அவன் கடைசி வரைக்கும் போரிட்டு ஜெயிச்சிருக்கானோ. சிபி எத்தனை நாள் இருந்தானோ
முதல் தேர் ஏறினாள். ஏன்னா மகாரதி, ரத்தியில அர்த்தரதி ரதி மகாரதின்னு வெவ்வேறு நிலைகள் உண்டு. அந்த அளவுக்கு போரிட தெரிஞ்சுவான்னு அர்த்தம். என்ன ரதி மகாரதியாக இருந்தால் கூட எதிராளினுடைய அம்பு பட்டோ கதப்பட்டோ எப்பவான தேர் உடையும். உடஞ்சதுன்னா அடுத்த தேரில் ஏறி உட்காரத்தான் உட்காருவா. சிபிக்கு பெருமை ஒரே தேர். அவன் ஆண்ட அத்தனை நாளும் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதே தேர். அதை ஒத்தர் உடைச்சதில்லே ஜெயிச்சதில்லேன்னு அர்த்தம். ஏகரதேன, ஒரே ரதத்திலே ஒரே வில்லோடு ஒரே அம்போடு அனைத்தையும் ஜெயித்திருந்தான். ஆஹ சிபி மௌசீனரஞ்சைவ மிருதம் சிருஞ்சய சுஷ்ரும இமாம் பிருத்திவீம் சர்வாம் சர்மவத்சம் அவேஷ்டயது ஏகச்சத்ராம் மகிம் சக்கரே ஜயித்ரேன ஏகரதேனச்ச. ஒரு தேரோடே அனைத்திடத்தும் சுற்றினான். ஓர் வெண் கொச்ச கொடைக்கு கீழே உலகத்தையே கொண்டு வந்து ஆண்டான். உன்னுடைய ராஜ்யம் எவ்வளோ பெருசு? இப்போ நம்ம சனாதன தர்மத்தினுடைய ராஜ்யமே இன்னைக்கு ஈரான்னு சொல்கிறோம் இல்லையோ, அதனால பாரசீகம்னு சொல்லுவாள். அந்த பாரசீகத்தினுடைய கிழக்குலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற கம்போடியா வரைக்கும் எத்தனையோ, அது மொத்தமும் ஒரே தேசம்தான். இன்றைக்கி ஏதோ இது போச்சு அது போச்சு, இங்கே கோட்டை போட்டோம் அங்கே கோட்டை போட்டோம், இப்போவும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குச்சு எங்கே கோட்டை போடுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போவுமே நம்ம தலை பக்கத்தில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையோ, எங்கே கோட்டை போடணும், ஏதாவது தப்பாக போட்டுறா, ஒரு வலைத்தளத்தில் இப்படி கோடு போடுவா ஓஹோன்னு உடனே ஒரு சத்தம் வரும், இந்த வலைத்தளத்தில் மாதிரி இல்லை இல்லை அது தப்புன்னு இப்படி கோடு போடுவான், இந்த நாட்டுக்காரன் இவ்வளவு தான் அவங்க நாடுங்கிறா, அந்த நாட்டுக்காரன் அவ்வளவு இருக்கான்னு கேட்குறான். அப்போ இப்படியே மாற்றி மாற்றி இன்னும் கோடு போட தெரியாமலே தவிச்சுருக்கும். கவலை இல்லை, பாரசீகத்திலேருந்து கிழக்க இருக்கக்கூடிய அங்கோர் வாட்டு கம்போடியா இந்தோனேசியா வரை எத்தனை பெரிய ராஜ்யம் இருந்ததோ அத்தனை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து சிபி சக்கரவர்த்தி ஆண்டான். ஹே சிருஞ்சயா, இதை போலே தான் உன்னுடைய நாடை விஸ்தீர்ணப்படுத்தினியா, அத்தனை பேரையும் நீ ரட்சிச்சிருக்கியா, நாட்டை பெருசாக கிட்டது பெருசு இல்லை, அத்தனை பேரையும் காப்பாற்றணுமே, இத்தனை பெரிய நாடு இன்னைக்கு இருக்கிறா போல ஒன்றும் கூப்பிட்டாலாம் தட்டினாலாம் ஒரு செய்தியும் போகாது, அவள்லாம் ஆள் அனுப்பிச்சு தான் பண்ணி ஆகணும். ஆனால் மனோபலம் அதிகமாக இருந்தது சொல்லியும், தார்மீக பலம் நிறையா இருந்திருக்கு, மனசில் பலம் இருந்தது. அப்போ சிபி சக்கரவர்த்தியை பார்த்தானும் உன்னுடைய ஆற்றாமையை போக்கிக்கொள். அடுத்தது அஞ்சாவது ராஜா, துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த பரதமன்னவன். அவனாலேயே இந்த தேசத்துக்கு பரதன் பேர் வந்தது. பரதன் ராமன் தம்பி பரதன், பரதன் துஷ்யந்தனின் மகன் பரதன், பரதன் நாபி ரிஷபதேவருடைய குமாரர் ஜடபரதர். முன்னாடி பரதன் அதான் தொடக்க கதை. கிருதயுகத்தில் முதல் பரதன் யார் அவர்னால் பிரம்மா, பிரம்மாவுக்கு சுவயம்புவ மனு, அவருக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் ரெண்டு பிள்ளைகள். உத்தானபாதனுடைய பிள்ளை தான் த்ருவ மகாராஜா. பிரியவிரதனுக்கு பிள்ளை பிறக்கிறான் ஆக்னிதிரன். அதுக்கப்புறம் ரிஷபதேவர், நாபி ரிஷபதேவர் பரதன் என்ன அவளுடைய சந்ததி போறது. அதில் இருக்கிற பரதன் தான் பின்னாடி ஆதி பரதர் ஜடபரதராக பிறந்து மான்குட்டிக்காக ஏங்கி உயிரை விட்டு திரும்ப பிறந்தான்னு சரித்திரம் கேள்விப்படுறோம் இல்லையோ. அந்த பரத வருஷம் தான் இது பாரத வருஷம், பரதகண்டம்னு சொல்லிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி அஜனாபதேசம்னு பேர், அதுக்கப்புறம் தான் பாரத தேசமாச்சு இவருக்கு அப்புறம். அப்போ கிருதயுகத்தில் இருந்தது அந்த பரதர், அப்புறம் த்ரேதாயுகத்தில் இருந்தது ராமன் தம்பி பரதன், அப்புறம் துவாபர யுகத்துக்கு வந்தது துஷ்யந்த பிள்ளை பரதம். இப்போ இந்த மூணு பேருடைய பேரால் தான் நம்ம பாரத வருஷம் பாரத தேசம்னு இப்பவும் கொண்டாடிட்டுருக்கோம். அப்போ நம்ம தேசத்து பேரே இந்த புராண கதாபாத்திரங்கள் ஆறாறு உண்மை சொல்லப்பட்டிருக்கோ அவளை வைத்து கொண்டு தான். அப்போ அந்த புராணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம, பேர் மட்டும் எழுதிடும், பாரத தேசம் நம்முடைய உயர்ந்த தேசம் அப்படின்னு பேர் எழுதிட்டோன்னா ஏன் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா. துஷ்யந்தனுக்கும் கண்வ மகர்ஷி தான் சகுந்தலை வளர்த்தார்னு தெரியும். சகுந்த பறவைகள் தங்களுடைய ரக்கையால இந்த பெண்ணை பாதுகாத்தபடியால் சகுந்தலா, சகுந்த பறவை லாலனம் பண்ணபடியால் சகுந்தலான்னு பேர். கல்யாணம் பண்ணி கொடுத்தார் விஸ்வாமித்திரர் கூட, பெண்ணை பெற்றுட்டு தலையை குனியவே தான், ஒத்துக்கவே தான் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் கிடச்சதுன்னு கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. அவளுடைய பிள்ளை பரதன் சிறு வயசில் சிங்கக்குட்டியோட விளையாடின பிள்ளை அந்த பரதன். பரதன் செய்வ தௌஷ்யந்தீம் மிருதம் சஞ்சய சுஷ்ரும துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறந்தவன். சாகுந்தலம் மகாத்மானம் பூரி திரவிண சஞ்சயம் யோபத்வா த்ரிசதம் சாஸ்வானு தேவேபியோ யமுனாமனு சரஸ்வதீம் விம்சதீஞ்ச கங்காமனு சதுர்தச அஸ்வமேத சஹசிரேண ராஜசூய சதேனச்ச இஷ்டவான்ச மகாதேஜாஹ தௌஷ்யந்தி பரதப்புரா. அவன் உயர்ந்த யமுனை ஆற்றங்கரையிலே 300 குதிரைகளை கண்டி 300 அஸ்வமேதம், சரஸ்வதி நதிக்கரையிலே 20 குதிரைகளை கட்டி 20 அஸ்வமேதம், அதே கங்க நதிக்கரையிலே 14 குதிரைகளை கட்டி 14 அஸ்வமேதம். இத்தனை அஸ்வமேத யஜ்யங்களை பண்ணி பூரியாக அனைவருக்கும் தட்சிணம் வணங்கினார். பரதஸ்ய மகத்தர்ம சர்வராஜசு பார்த்திவாக, அவனை போல் மத்தொருத்தன் யாக யஜ்யங்கள் பண்ணப்போவதில்லை. அந்த அரசன் என்ன சிறந்த வீரனாக இருந்திருக்கார்,
பரதனுக்கு இருந்த வீரமும் இந்த நாட்டையே தம் பேர்ல நடத்துறது யார்கிட்டயான இருந்திருக்கு பாத்தியா? இப்ப கீழே இருக்கிற யார் பேர்ல இந்த நாடு இல்லை, இப்போ இந்த நாடே பரதனுடைய பேர்ல இருக்கும் இல்லையோ, அப்படின்னு அது ஒரு தனிச்சிறப்பு தானே. இத்தனை வருஷங்கள் கழித்தும் யுக யுகாந்தரம் தாண்டினாலும் இந்த நாடு அவன் பேர்ல வழங்கப்படட்டும் இருக்கானே, அப்ப அந்த பெருமை தான் உன் பிள்ளைக்கோ உனக்கோ இருந்திருக்கா இல்லையே. ஆறாவது கூறுகிறார், ரொம்ப தெரிஞ்ச மன்னன் தாசரதி, தசரதனுக்கு குமாரனாக ராமன் அவதரித்தார் சக்கரவர்த்தி திருமகன். நாட்டை ஆளணும்னா அவன் ஆளணும், ராஜான்னு சொன்னா பிரஜைகளால விரும்பப்பட்ட ராஜா ராமன், அதுதான் அவனுக்கு பெருமைங்கிறார். மற்ற அரசன்லாம் எப்படி வேணா இருந்திருக்கட்டும், பிரஜைகள் பார்த்து இன்னார் எனக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டது அவன் ஒத்தனை பத்தினா. ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா சர்வான் தேவான் நமஸ்யந்தி. போகாத ஊருல்லே, போகாத கோவில் இல்லை, பண்ணாத அர்ச்சனை இல்லை, ராமன்னா இருக்கணும், ராமன்னா இருக்கணும், ராமன்னா இருக்கணும். அந்த பிரஜைகள் அத்தனை பேருக்குத்தான் ராமனிடத்துல எவ்வளவு வீடுபாடு. ராமம் தாசரதின் செய்வ மிருதம் சிருஞ்சய சுஷ்ரும யோத்வகம் பதவை நித்யம் பிரஜா புத்திரானி வௌரசான். இப்பேற்பட்ட ராமன் கூட இன்னைக்கு இல்லையாமே சிருஞ்சயா, ராமன் ராமன் பேசி கொடுக்குறோமே, ராமன் கூட இன்னைக்கு இல்லையாமே, அவரும் புறவிட்டு பரமந்தத்துக்கு போயிட்டாரே, நாம் என்ன பண்ணோம்? ஆனா ராமனுக்கு ஒரு பெருமை உண்டு, மொத்த பேரும் ராமனோடவே கூட பரமோதம் போட்டான். அயோத்தி பட்டணமே காலி. அதுக்கப்புறம் லவகுஷர்கள் புதுசா ஆளை கொண்டு குடியேற்றிருக்கா. ராமாயணத்துல உத்தரகாண்ட சரித்திரம் சொல்றது லவகு ஆளே இல்லை, அயோத்தியில் இருக்கிற கற்பாரி ராமபிரான எல்லால் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடைய நம்மாழ்வாருடைய பாசனம். ரொம்ப முக்கியமான பாட்டு திருவாய்மொழியிலேயே. ஆழியழ சங்கும் வில்லுமிழான்னு ஏழாம் பத்தில் பத்து பாசுரங்கள் உள்ளன. யாருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னாலும் எங்கேயும் போய் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். இந்த பத்து பாட்டை சொன்னோம்னால் தானே கஷ்டங்கள் விலகிப்படும். ஆழியழ சங்கும் வில்லுமிழ திச வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு தொடங்குகிற பாசுரம். ஆறு மலைக்கெதிர்ந்தோடு மொழி அற ஊறு சுலாய் மலை ஜெய்க்கு மொழி கடல் மாறு சுடன் நடைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்டனான்னே. என்ன என்னென்ன வீர தீர செயல்களை பெருமாள் பண்ணியிருக்காரோ மொத்தத்தையும் சொல்லி அந்த பகவான் ரட்சிக்கட்டும், அந்த பகவான் ரட்சிக்கட்டும்னு சொல்கிற பாசுரங்கள். அதனால் அவசியம் இந்த ஆழியழா பத்து பாட்டை சொல்லிருந்தீங்கன்னா அது வியாதி தொல்லையோ குடும்ப தொல்லையோ வேற என்ன பயமோ எந்த மாதிரி இருந்ததுனாலும் விலகிப்படும். அங்கே பக்கத்தில் இருக்கு இந்த பாசுரம், கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொறுப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே. ஒரு புல்லு எறும்பு மண்ணு மட்டை மிச்சம் இல்லை. ராமன் அயோத்தியிலேருந்து வைகுந்தத்துக்கு போறச்சே மொத்தத்தையும் அழைச்சின்னு போறார். ஆனந்தமா சாந்தானிக லோகத்தை நோக்கி எல்லா மக்களும் போயிட்டா. இது யாருக்கானு உண்டா? எந்த அரசனுக்காவது இந்த பெருமை உண்டா? எல்லாரும் போகும்போது சொர்க்கத்துக்கு வாழ விட்டுட்டு போயிருக்கலாம், இல்ல அவன் முக்தி அடைச்சு அவன் மட்டும் போயிருக்கலாம், மொத்த பேரும் ஒத்தும் கூட்டிகிட்டே போனது இல்லையே. அப்ப அவனே போயிட்டானே, அப்படிப்பட்ட ராமனே கூட இல்லையே. எந்த ராமநாமத்தை சொன்னால் போகும் உயிர் கூட காக்கப்படுகிறதோ அந்த ராமனே போனானே. அப்புறம் என்ன சொல்ல போறோம்? அவருடைய பேரை சொல்ல ராமநாமத்தை சொன்னால் மிருத சஞ்சீவனம்ங்கிறா, உயிர் போயின்னு இருக்கிறத கூட நன்னா காப்பாத்தி கொடுத்துருமா. அப்ப மிருத சஞ்சீவனமான ராமநாமம் அந்த ராமனே இல்லையே, புறப்பட்டு போயிட்டாரே. மக்கள்லாம் எவ்வளவு விரும்பினா தெரியுமா? விதவாயச விஷயே நானாதா காஞ்சனா பவன் சதைவாசித் பிதிருசமகம் ராமோ ராஜ்யம் எதன் வசாத். ராமன் தன் ராஜ்யத்துல பிரதிஜை பண்ணியிருக்கார், யாரார் மகனை இழந்தானோ நான் மகனாக தொண்டு புரிவேன், எவள் தந்தை இழந்தாளோ நான் தந்தை, யார் தாழை இழந்தாலும் நான் தாய், யார் பெண்ணை இழந்தாலும் நான் பெண் என்று ஒத்தொத்தரிடத்திலையும் போய் பிரதிஜை பண்றான் ராமன். இதே போல கார்த்தவீரியார்ஜுனன் பிரதிஜை பண்ணியிருக்கார், இதை போல துஷ்யந்தன் பிரதிஜை பண்ணியிருக்கார். ஆனா வித்தியாசம் என்னன்னா பெருமாளுக்கு மற்ற ராஜாக்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற எல்லாரும் பிரதிஜை பண்ணச்சே தர்மத்துக்கு விரோதம் இல்லாத எந்த உறவா இருந்தும் உனக்கு நான் நல்லது பண்றேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனைவி கணவனை இழந்திருந்தால் நான் கணவனா இருக்கேன்னு அந்த ராஜா பிரதிஜை பண்ண முடியாது இல்லையோ. ஆனா பகவான் ரட்சிக்கிறான்னு சொல்லச்சே எவனாகவும் இருந்து ரட்சிக்கலாமே, ஏன்னா அந்தரியாமையாச்சே. அனைவருக்கு உள்ளேயே உரைபவனால் பதி லோகத்துக்கே ஜெகத்பதி அப்படின்னு பெருமாளுக்கு போடுறோம். இவர் ஒத்தரை தான் பத்தியா, இந்த பதிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவரும் அந்த பதி தான், இவரை பதி பத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தகப்பனார் வேடிக்கை சொல்லுவார், கல்யாணம் பண்ணி கொடுக்குறச்சே விஷ்ணு ரூபாய வராயான்னு சொல்லித்தான் பொண்ணை பண்ணி கொடுப்பா. இந்த மாப்பிள்ளை விஷ்ணு ரூபத்தில் உட்காண்டிருக்காராம், உட்காண்டிருக்கிறதுனால என் பொண்ணை கொடுக்குறேன்னு விஷ்ணு ரூபத்தில் இருக்கிற இந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு நம்பிண்டு தான் ஒரு ஒரு மாமனாரும் பெண்ணை கொடுக்குறாருன்னு. இந்த பிள்ளையா இருந்தால் யார் பொண்ணை கொடுப்பா? ஒத்தரும் கொடுக்க மாட்டா. இவரை பார்த்தாலே ஏமாற்று பேர் வழியும் தெரியுது, ஏதோ விஷ்ணு உள்ள இருக்கிறதுக்காக கொடுக்குறா போல் இருக்கு. அப்ப யாருக்கா இருந்தாலும் கல்யாணம் விஷ்ணுவோடு, இந்த பெண்ணு வேற யார் கையும் பிடிக்கிறது இல்லை. ஒரு ஒரு ஜீவனும் பெண்,
புருஷோத்தமன் விஷ்ணு ஒருத்தன் ஆண். அப்ப அந்த ஆணான புருஷோத்தமனை தான் நாம எல்லாரும் கைப்பிடிக்கணும். அப்ப ராமன் ஒருத்தருக்கு என்ன தனிப்பெருமை? எந்த உறவாகவும் நான் இருக்கேன்னு அவனால சொல்ல முடியும் இல்லையா? மற்ற ராஜாக்களால் அது சொல்ல முடியாது. அந்தராத்மாவாக இருந்தான். காலவருஷீச்ச பர்ஜன்யா சரியா மாதம் மும்மாறி பொழியும் சசியானு சமபாதையது. ராமன் ஆண்ட 11,000 ஆண்டுகளும் சரிய விளைச்சல் நெல் விளையும். நித்தியம் சுபிக்ஷமே வாசீது பிராணினோ நாப்சு மஜ்ஜந்தி. யாருமே ஒருத்தர் கூட தப்பா மூழ்கி இறந்து போலையாம், நெருப்பு பட்டு இறந்து போலே, ஆபத்தே வந்தது இல்லைங்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ராஜா நன்னா ஆண்டுருக்கானால் விபத்து நடக்கக்கூடாதான். விபத்து நடக்கிறதுன்னா ராஜ்யம் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம்ங்கிறார். இன்னைக்கு எங்கேயான விபத்து நடந்ததுன்னா நீங்க தார்மீக பொறுப்பேற்று கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும்ங்குவர். அதெல்லாம் இருக்கவே இருக்கட்டும், அதர்மமாவே இருக்கட்டும், நான் விடுறதா இல்லைன்னு ஒருவர். இது தார்மீகமாவது பொறுப்பாவது எனக்கு அதுக்கு என்ன? ஓட்டுறவர் தப்பாக ஓட்டிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது என்ன அவர் சொல்லலாம். ஆனால் ராமன் ராஜ்யத்தில் இதை போல விபத்து நடந்ததே இல்லையா? தவறே நடக்காது. ஒரே ஒரு தடவை ஏதோ தப்பு நடந்து ஒரு பிராமணனுடைய பிள்ளை அகால மரணம் அடைஞ்சுட்டான். செரிதவ செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செழுமறையோன் உயிர் மேட்டு தவத்தோன் இந்த நிறமணிப்பூன் அணியுங்கொண்டு இளவணன் தன்னை தம்பியால் வானேற்று முனிவன் வேண்ட திரல் விளங்கு லக்கமனை பிரிந்தான் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் என்ன குலசேகர ஆழ்வார் சிதம்பரம் தில்லை நகர் திருச்சித்திரகூடத்தில் கோவிந்தராஜ சுவாமி இருக்கார் இல்லையோ, அவரையே ராமனாக நினைத்து கொண்டு 10 பாசுரம் பாடியிருக்கார். அது சம்புவுக்கன்னு ஒருத்தம். அவன் ஏதோ தப்பாக ஒரு இடத்துல ஆராதனை பண்ணிட்டான். அவன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவன் பண்ணால் அந்த தப்பு நடக்கவே ஒரு பிராமண புத்திரன் அகால மரணம் அடைஞ்சான். நேரம் அந்த பிள்ளைய தூக்கின்னு வந்து ராமன் வாசலில் போட்டான். போட்டுவிட்டு நீ ராஜ்யத்தை தப்பாண்டிருக்கே என் பிள்ளை போயிட்டான்னாவும். பிள்ளை அகால மரணம் அடைந்ததுக்கு ராமனை பார்த்து நேர குற்றம் சாட்டினான். அதிர்ந்துவிட்டார் ராமன். உடனே புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்தார். நாடு முழுக்க சுத்தரார் எங்கே தப்பு நடக்கிறதுன்னு பார்க்க. அப்போ இந்த இவன் எங்கேயோ அந்த சம்பூகன் தப்பாக பண்ணிட்டு இருந்தான். கத்தி எடுத்தார், தலையை வீசிட்டார். அவன் தலையறிந்து கீழே விழுந்தது. வைதிகனுடைய பிள்ளை உயிரோடு எழுந்துட்டான். அதனால் ஓரிடத்துல கூட எந்த தப்பு நடப்பதற்கு ராஜாராமன் விடவே மாட்டார். அந்த அளவுக்கு ராமன் நாட்டாண்டு இன்னைக்கு இல்லையே சிரிஞ்சையா அந்த ராமன் இன்னைக்கு இருக்கிறானா? அவனு தானே புறப்பட்டு போயிட்டார். ஆசன்னு வருஷசஹசிரண்யஸ்ததா வருஷசஹசிரகாக அரோகா சர்வசித்தார்த்தாக ராமே ராஜ்யம் பிரசாசதி. யாருக்கும் ரோகம் வராது. ஒரு தப்பு பண்ணியிருந்தா நோய் வருமே தவிர ஏன் இந்த நோய் படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு மட்டும் சொல்லவே முடியாது. இன்னைக்கு பல பேரிடத்துலையும் புற்றுநோய் வருது பாருங்க, நிறைய கண்டப்படுறது. இப்போ யார்கிட்ட பேசினாலும் சொல்கிறோம், கேட்டு பாருங்க, சாமி நானும் 40 வருஷமாக மோர்ஞ்சான் தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஏது வந்ததுன்னே தெரியல. ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை, குடிக்கிற பழக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் தத்யோதனை சாப்பிட்ருக்கேன், இதுதான் இத்தனை நாள் சாப்பிட்ருக்கேன், ஏன் வந்ததுன்னே தெரியலேங்கிற அளவு இல்லையோ. இதை போல நோய் ஏன் வந்ததுன்னு தெரியாமல் ராமராஜ்யத்தில் வராதான். ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் இந்த தப்பு நடந்திருக்கு, இந்த நோய் வந்திருக்கு, இந்த தப்பு நடக்கலை, இந்த நோய் வரலை. இது இப்போ சொல்ல முடியுமா? எதுக்கு எதனால யாருக்கு எங்க நோய் வருதுன்னே தெரியலையோ இல்லையோ. இது ராமனுக்கு இருக்கிற பெருமை. அவன் எத்தனை 11,000 வருஷங்களுக்குள் 1,000 அஸ்வமேத யாகங்களை செய்தான் அந்த ராமன். இன்றெங்கே அவனும் சச்சயன்மமான சிரஞ்சய சதுர்பத்ரஸ்தரத்வயா புத்திராது புண்ணியதரச்செய்வ மா புத்திர மனுதப்பியதாக. அந்த ராமன் நிலைமை யோசிப்பார். இவனை மெய்னந்து பெத்தான் தயரதன். 60,000 வருஷம் கழித்து புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பாயசோத்பத்தி ஆகி மனைவியருக்கு பிரித்து கொடுத்து 4 பிள்ளைகளை பெற்றான். இதில் ஒரு பிள்ளைய காட்டுக்கு போகிறேன்னா அவனோட 100 போயிட்டான். 100 பிள்ளை மாமா வீட்டுக்கு போகிறேன்னா அவனோட 100 போயிட்டான். இவன் போகிறச்சே யாரும் இல்லை. போர் மூல்யம் இப்பேற்பட்ட தசரதன் கதையே இவ்வளவு தான். என்னமோ நீ பேசிட்டு இருக்கே, நான் பேசிட்டு இருக்கேன், ஏன் அனுப்பிச்சோன்னே தெரியாமல் ராமன் அனுப்பிச்சுட்டு ஒருத்தன் தவிச்சுட்டு இருக்கான். அப்பா போயிட்டார்னே தெரியாமல் அவன் மாட்டுக்கு சித்திரகூடத்தில் போய் 100 உட்காண்டிருக்கான். தம்பி வந்து சொல்கிறவளுக்கு தகப்பனார் மறித்தது கூட தெரியாது. அந்த தகப்பனாருக்கு ஒரு அரிசி சோற்றில் பிண்ட பிரதானம் பண்ணுறதுக்கு ராமனுக்கு வழி இல்லை. இங்குத பிண்ணியாகம், இங்குத மரத்தில் இங்குத பழம் பழுத்திருக்கு, அந்த காயை பறித்து அதில் இங்குதத்தில் பிண்டம் பண்ணி மந்தாகினி நதி குறையோரமாக ராமன் கொடுக்குறார். இது அங்கே வந்த கௌசல்ல பார்த்துட்டு அழுதாள். நாம் என்னமோ ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருந்தோம்னா அதனால் நீ எந்த நிலை எங்கே இருக்கேன்னு சிரஞ்சயா தெரிந்துகொள். தாசரதியார ராமனுக்கும் இவ்வளவுதான், அவரும் இன்னைக்கு லோகத்தில் இல்லை. சரி, அவனுக்கு முன்னாடி பிறந்த பகீரதனை பற்றி சொல்கிறேன். அவன் பெருமையால் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் இல்லைன்னா கங்கை ஏது? அவருடைய தபஸின் பலத்தால்
ஆகாசத்திலிருந்து கங்கையே கீழே கொண்டாரோ இல்லையோ. இதை பற்றி கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். தத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரி தபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகாந்தத்தே த்ருவசா திரிபுவனமபுனா த்ரீன்பதோ பாவயந்தி தத்ரைகா கம்ரஜந்தி சுர சகர வரத சகர ஸ்வர்கசக்கன் சகார சகரமன்னவனுடைய 60,000 பிள்ளைகளுக்கு சாப விமோச்சனம் அடையணுங்கிறதுக்காக பகீரத பிரயத்தனம்ங்கிற மொழி பலதரம் பரீட்சை எழுதினா சொல்லுவா. பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கார். எப்போவானு கொஞ்சம் தேறினா தேவலே, 4-5 தரமாக எழுதி எழுதி பார்க்குறாரு, ஒன்றும் தேரலை. பிரயத்தனம் பகீரத பிரயத்தனமாக இருக்கு. அதை போல் பகீரதன் ஆகாசத்தை நோக்கி ரொம்ப பிரயத்தனம் பண்ணார். திருபதகா திருஸ்ரோணி ஆகாசம் அந்தரீக்ஷம் பூமி இந்த மூணு இடத்துல கங்கை ஓடிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற கங்கை தாயை கீழே வரணும்னு கடுந்தவம் புரிந்தான். சகரனுடைய பிள்ளைகள் 60,000 பேர் கூட அசமஞ்சஸ், அவன் பிள்ள அம்சுமான், அவன் பிள்ள பகீரதன், அவன் பிள்ள திலீபன், திலீபன் பிள்ள பகீரதன். இப்படி அடுத்தடுத்து என்ன மகாராஜா பகீரதனால தான் பாகீரதி அப்படின்னு கங்கைக்கே பேர் வந்தது. பகீரதன் கீழ் நோக்கி கொண்டாரா. பகீரதஞ்ச ராஜானன் மிருதம் சஞ்சய சுஷ்ரும எஸ்யேந்திரோ விததே யஜ்ஞே சோமம் பீத்வா மதோத்கடா. அவன் பண்ணிருக்கிற யஜ்ஞமும் தபஸும் எவ்வளவு தெரியுமா, தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் பதரியாச்சிராம துள்ளானே. பெரிய திருமொழியில் முதல் 10, 2 திருமொழியும் 3 திருமொழியும் பதிரிகாசிரமத்துக்காக போஷரும். அதில் சாதிக்கிறார் ராமன் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் கங்கை கரையோரமாக அழைச்சின்னு வந்து கங்கையினுடைய உற்பத்தி எப்படின்னு அவர் தான் சரித்திரம் சொல்கிறார். அப்போ பகீரதனை பற்றி கதையெல்லாம் கூறுகிறார். உபர்ஹரே நிவசதா யஸ்யார்த்தே நிஷசாதா கங்கா பாகீரதி தஸ்மாத் ஊர்வசீச்ச அபவத் புரா. கங்கை ஆகாசத்திலேருந்து கீழே விழுந்து ஓடி வந்து சிறு குழந்தை ஆட்டம் பகீரதன் மடியில் உட்காண்டாலும் ஊருவில் அமர்ந்தபடியால் வசப்பட்டிருந்தபடியால் ஊர்வசி என்ன கங்கைக்கு ஊர்வசின்னு பேர் வந்தது. பகீரதனாலே அழைத்து வரப்பட்டபடியால் பாகீரதி என்கிற பெயர். ஆகாசத்திலேருந்து கீழே விழறா, யார் தாங்கிறதுன்னு தெரியல, ஓடிப்போய் சிவனுடைய காலில் விழுந்தான் கவலைப்படாதே, நாம் நம் ஜடையில் தாங்குவோம் என்று சடமுடியை விரித்தார். ஹோன்னு ஆகாசத்திலேருந்து கூச்சலோடு இறங்கினாள். மொத்தத்தின் தடையில தாங்கிட்டு இவளுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா தான் கீழே இறங்குறத நிதானமா வராம இருப்பாள், கங்கை வெளியில ஓட வேண்டாம் என்று தன்னுடைய சடையை இழுத்து முடிஞ்சார். கங்கை வெளியில போல அப்படியே தங்கினாள். இத்தனை நாள் கங்கையை குறித்து தபஸ் பண்ணுவோம், இப்ப சிவனை குறித்து தபஸ் பண்ணோம். நான் அங்கேருந்து கீழே கொண்டுந்தா நீர் மூடி வச்சு நூட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும், நீர் சடையை திறந்து விட்டா தானே கங்கை வெளியில வருவா. அவரும் மனமு வந்து தன்னுடைய ஓர் கற்றையை மட்டும் பிரித்தார். மொத்தத்தையும் பிரிக்கல, மிதானமா விழட்டோங்கிறதுக்காக ஒரு கற்றையை பிரிக்க வேகமாக கீழே பிந்து சரசுங்கிற இடத்துல விழுந்து கிழக்கு நோக்கி அதிவேகமாக ஓடினா, ஹே பகீரதா உன் தேரை முன்னாடி நடத்து, அந்த தேருக்கு பின்னே நான் ஓடி வருகிறேன், எங்கு செல்ல வேண்டுமோ அழைத்து போ. தேர் வேகமாக போகிறது ஜன்னு மகர்ஷியினுடைய ஆசிரமம். வந்த வேகத்தில் ஆசிரமத்தை அழிக்க போனால் மகர்ஷி கோவம் வந்துடுத்து மொத்த தண்ணீரையும் எடுத்து குடிச்சுட்டார், வெளியில் போக விடலை அழிச்சுட்டார்.